ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? அதாவது கொடைக்கானல் போயிட்டு வந்து செமையை என்ஜாய் பண்ணியாச்சு. நாலு நாள் கொடைக்கானல் ஸ்டே, அதில் ரெண்டு நாள் வந்து ஃப்ரீ ஸ்டே வந்தீங்களா கொடைக்கானலில் வந்து எல்லாம் செமையை என்ஜாய் பண்ணேன், செமையாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கொடைக்கானல் கீழே இறங்கும்போது காரை பற்றி ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஃபேமிலியோட போகிற வசி பண்ண முடில. வீட்லேயும் சத்தம் போட்டாங்க. போகும்போது நல்லா ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டோம். அதை பார்த்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுமே கமெண்ட் கொடுத்தாங்க. கொஞ்சம் வீட்டில் பிள்ளைங்களாம் வச்சுட்டு பாப்பாக்கலாம் வச்சுட்டு இதுமாதிரி ஓட்ட ஓடாது அப்படி அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அதுமாதிரி வேகமாக ஓட்டலை, சில இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் வேகமாக போனோம். அதே சமயத்தில் வந்து காரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் ஹைட்டு கூட, அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சு நல்ல ஜர்க் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே ஷேக் இருக்குது. அப்படியே உள்ளே உட்காந்தோம்னா சஸ்பென்ஸ் ஷேக் இருக்குது. கொஞ்சம் இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் நினச்சிங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படியே இதனால் அதனால் என்ன நினச்சிங்க, உங்களுக்கு ஈஸியாக அந்த பெரிய பெரிய பள்ளமாக இருக்கும் பார்த்திங்களா, ஈஸியாக ஏறி இறங்குது வண்டி வந்து ஈஸியாக, அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து. இன்னொன்று சிட்டி மைலேஜ், ஹைவே மைலேஜ் பற்றி கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, அது அது நம்ம போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா, இப்போ போட்டு ட்ரை பண்ணுவோம். அதுவும் இப்போ வீடியோவில் போடுவோம் சரிங்களா. கண்டிப்பாக பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. அப்படியே வண்டி ஓட்டும் போது சில யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்கிறோம், கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே வண்டியை எடுப்போம். இங்கே லோக்கலில் ஓட்டுற வசதி இந்த சீட் பெல்ட்டை இப்படி மாட்டி வச்சுருது, மாட்டிப்போம். இதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் எப்பொழுதுமே. வண்டி கீ ஆன் பண்ணி வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ள ஓட்டுற வசதி எக்கோ மோட் போட்டுப்போம், மோட சேஞ்ச் பண்ணிப்போம். அதேமாரி ஏசியுமே ஃபுல்லாக வச்சுப்போம். அப்போ தான் வந்து கொஞ்சம் மைலேஜ் எப்படி தரும் நம்ம பார்க்க முடியும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணாச்சு, இப்போ ரீசெட் பண்ணிப்போம். நம்ம வந்து இதை வந்து பீல வச்சு ஜீரோ வச்சாச்சு எல்லாமே உங்களுக்கு. ஏசி வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் பிஸியான ரோடு தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். அப்படியே சீட் பெல்ட் போட்டாச்சுங்க, சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்சம் பிஸியான ரோடு தான் இது. கிராஜுவலாக மெதுவாக போகணும், இப்போ வேகமாக போகல, மெதுவாக தான் போகிறோம். அப்படியே இது வந்து கும்பகோணம் நாலு ரோடு கரெக்டாக, இங்கே பாருங்க சர்னு வராங்க அப்படியே டக்கு டக்குன்னு. நல்லா எதிர்வில் அடிக்குது இப்போ நமக்கு, ஆனால் அதை போட்டு வச்சுப்போம். அப்படியே நல்லா டிராஃபிக்காக தாங்க இருக்குது இந்த இடம் பாருங்க. உங்களுக்கு ஏசி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, நல்லா கூலிங் இருக்குது. புது வண்டினால நல்லா கூலிங் இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து கும்பகோணம் டவுனை தாண்டி வந்தாச்சுங்க. டவுனில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டோம். டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. கொஞ்சம் இப்படி அவுட்டர் கொஞ்சம் வந்தோடனே ஒரு 2 கிலோமீட்டர் கூட காட்டுது நமக்கு மைலேஜ் வந்து. அப்படியே நீங்களே பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்போம், 14.7 காட்டுது பாருங்கள். இதே நீங்கள் சென்னையில் தான் வந்து கம்மியாக தான் கொடுக்கும் மைலேஜ் வந்து உங்களுக்கு, ஒரு 10-12 தான் கொடுக்கும் உங்களுக்கு சிட்டியில் இருந்தீங்கன்னா. ஏன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் உங்களுக்கு, இது டவுன்னால கொஞ்சம் டிராஃபிக் கம்மிங்களா வந்து உங்களுக்கு. நம்ம அப்படியே ஒரு மீடியமாக ஓட்டிட்டு வராங்க வண்டியை வந்து, ரொம்ப விரட்டல. அப்படியே இந்த எக்கோ மோட்லேயே போட்டு மீடியமாக ஓட்டிட்டு வந்துட்டுருக்கோம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் வந்துட்டோம் நம்ம. மைலேஜ் வந்து உங்களுக்கு 17.1 தருது கிட்டத்தட்ட உங்களுக்கு. இது நல்ல மைலேஜ் தான் உங்களுக்கு. டாட்டா பஞ்ச் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மேனுவல் மோடு, அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. அதையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டு உங்களுக்கு. இந்த மாதிரி ரோடு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சிங்கிள் ரோடு உங்களுக்கு. இதில் நீங்கள் ஆட்டோவில் ஓட்டினீங்கன்னா கஷ்டம், விரட்டிலாம் ஓட்ட முடியாது, டக்கு டக்கு சைடு போட முடியாது. அதுக்காக அந்த மேனுவல் மாற்றி போகிறது, அதுவும் அதுவுமே நம்ம ஓட்டி காட்டுறோம் பாருங்க. அப்படின்னு இப்போ வந்து ஆட்டோலாம் போயிட்டு இருக்கு. இப்போ மேனுவல் இப்போ இந்த எக்கோவில் போகிற வச்சு இந்த கீர் ஆட்டோவில் கீர் வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. சேஞ்ச் ஆகி கொஞ்சம் மீடியமாக தான் போயிட்டுருக்கும். பிக்கப் அப்படியே இப்போ 5th போயிட்டுருக்கு ஆட்டோவில். இப்போ டக்குன்னா சைடு போட முடியாது இந்த இந்த இடத்துல. நீங்கள் வந்து இப்போ டக்குன்னு மேனுவல் மாற்றினு வச்சுக்கேன். இப்போ டக்குன்னு ஒரு 2 கீரை டவுன் பண்ணோம்னா சரணுன்னு போக வேண்டிய ஆமாம் உங்களுக்கு. இப்போ டக்குன்னு இப்போ இந்த இடத்துல ஒரே கீரில் நீங்கள் சைட் போடலாம், டக்கு டக்குன்னு சைடு போட்டு அடுத்த கீர் மாற்றிக்கலாம், 4th டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக அந்த மேனர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ரோடில் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்கு டக்கு டக்குன்னு.
இந்த ஒரே கீரில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த தவளை வண்டி வந்து பாருங்கள், இப்போ டக்குன்னு கீரை குறைச்சிங்களா, இப்போ தேர்ட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாதிரி நம்ம குறைக்கிறோம், இப்போ டவுன் பண்ணுறோம் அங்கே. அப்படியே போனோம்னா சாருன்னு பிக்கப் எடுப்போம் உங்களுக்கு. அப்படியே நம்ம கீரை அப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் டக்கு டக்குன்னு. இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், பிரேக் அடித்த வண்டி நீ பண்ணிச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக கீர் வந்து டவுன் ஆகிடும் உங்களுக்கு. மேனுவலில் மேனுவலாக போடுறது மட்டும் தான், நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை, ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். அதை பாருங்கள், அப்படியே பாருங்கள், அதை அப்படியே நிப்பாட்டுற பாருங்கள், அப்படியே டவுன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சைண்ட் வந்துடுச்சு, நம்ம அப்படியே ரைஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். அடுத்தது மாற்றணும், நம்ம மேனுவலாக மாற்றணும். வந்து நம்ம அப்படியே கும்மோர் தஞ்சாவூர் வந்தாச்சுங்க, வண்டியை விரட்டவே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக அப்படியே ஒரு மைலேஜுக்காக தான் ஓட்டு வந்தேன். நீங்களே பாருங்கள், ஒரு 55 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வண்டி பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா 19.6 தருது மைலேஜ் வந்து உங்களுக்கு. அது எனக்கே வந்து கொடுக்குன்னு வச்சுங்க, அதாவது நார்மல் ரோடு தான், அதுக்கே இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. இது மாதிரி ஹைவேஸில் ஓட்டணும் சம மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு வண்டி வந்து. இன்னொன்று வெயிட் கிடையாது, நாங்கள் ஒரு ஆள் தான் உட்காந்து ஓட்டுறேன், ஏசி வந்து ஒன்றில் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். வெயிட்டில் வெயிட் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் குறையும், வந்து ஒரு 18 தான் கிடைக்கும் இது வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு. இப்போ ஹைவேஸில் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், அந்த ஸ்போர்ட்ஸ் மோடு சிட்டி மோடுன்னு பாங்களே, அதில் விரட்டி பார்ப்போம் எப்படி வண்டி வண்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி வந்து நான் எந்த ப்ரொமோஷனுக்காக போடல, வந்து சும்மா அந்த வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன், சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து சிட்டி மோடு மாற்றியாச்சுங்க வண்டியை வந்து உங்களுக்கு. அதாவது இப்போ வந்து இங்கே ஆப்போசிட்டில் நம்ம சொந்தக்காரன் இருக்கான், இந்த பக்கம் நம்ம எதிரி இருக்கான்னு வச்சிங்க, ஒரு பந்தா பொண்ணு சீன் பொண்ணு வச்சிங்க, இந்த சிட்டி மோட் வந்து செமையாக இருக்கும் முடியாது, வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இதில் மைலேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது, பாருங்கள் நீங்களே எப்படி மைலேஜ் கொடுக்குன்னு. அடிச்சுட்டு போதுவாங்க சார் சார் சார்னு வந்து இன்ஜின் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்க வண்டியில், அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு. ஒரு கொஞ்சம் சைடில் 80 வந்துடுச்சு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா. நல்லா இருக்கு பாருங்க, நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அவ்வளவுதான். டப்பு டப்பட்டும் சைடு போட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து உங்களுக்கு 120 சைடா வந்துடும் வண்டி உங்களுக்கு. இந்த 120 வந்துச்சுன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த ஸ்பீட் சவுண்ட் வந்து கெட்டி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பிஎஸ்6 எல்லா வண்டியிலும் இது மாதிரி இருந்தால் இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி ரைட் ஆகுது பாருங்க, இந்த கார்னரிங்க ரோடு வியூ எல்லாமே பக்காவாக இருக்கு, நல்லா நீங்கள் விரட்டிட்டு போகலாம் வண்டியை பொறுத்தவரையுமே. அதே சமயத்தில் சேஃப்டி முக்கிய வண்டிங்க வந்து உங்களுக்கு. நல்லா போயிட்டு இருப்பாருங்க, அப்படியே ரைஸ் ஆகி போயிட்டு இருக்கு, நீட்டாக போயிட்டு வண்டி அப்படியே உங்களுக்கு. இந்த டேர்னிங் இது நம்ம அப்படியே இந்த 110 அப்படியே தான் உங்களுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டுருக்கான். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, இந்த மாதிரி டேர்னிங்லாம் ஸ்லோ பண்ணிங்க இறங்குது வண்டி அப்படியே உங்களுக்கு, இறக்கமாக இருக்கல உங்களுக்கு, அப்படியே ஸ்லோ பண்ணி திருப்பிக்குவோம் வண்டியா. நல்லா போயிட்டு இருக்கு அப்படியே ஜம்முன்னு, சாலிடா 120 போயிட்டு இருக்கு வண்டி உங்களுக்கு பாரு. இதெல்லாம் லைட்டாக ஒரு கார்னர் தான் உங்களுக்கு, இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு அதுலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு வண்டி. காம்பஸ் ஜீப் போயிட்டு இருக்க முன்னாடி, இப்போ என்ன வண்டியது ஃபோர்டு எண்டே ஒரு போயிட்டு இருக்கு, சாரிங்க டொயோட்டோ ஃபார்ச்சுனர் ஃபோர்டு சைடு.
பாருங்க, வண்டி கிட்டத்தட்ட 40 லட்சம் இருக்கும். நம்ம சாலிடா சைடு போட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க. சைடே கொடுக்க மாட்டேன் பாருங்க, போட சைடா. அதாவது டக்கு டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாறி டக்குன்னு பிக்கப் ஆகுது வண்டி. வந்து உங்களுக்கு நல்லா போயிட்டே இருப்பாருங்க டக்கு டக்குன்னு. இப்ப இதுவும் ஒரு டேர்னிங் தான், லைட்டா ஒரு பாருங்க டேர்னிங். இந்த வண்டியெல்லாம் லைனை தாண்டாம பாருந்தீங்களா, இதெல்லாம் வந்து 100 பிடிச்ச மாதிரி போகுது வண்டி. அப்படி நமக்கு டக்குன்னு பிக்கப் ஆகுது பாருங்க, இந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகி டக்கு டக்குன்னு ஏறுது ஸ்பீடு. டக்கு டக்குன்னு பிக்கப் ஆகுது வண்டி சார். சார் உங்களுக்கு போடுறோம் சைட சாலிட போடு பாருங்க. அப்படியே சாஸ்திரா காலேஜ் வந்துருச்சு. பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் சார், பிக்கப் ஆகுது. எப்படி போகுது பாருங்க, சார் சார் வந்துச்சு பாருங்க டக்குன்னு. ரோடு ஃப்ரீயாக இல்லை, இல்லைன்னு வச்சுக்கோங்க செம்மையாக போகலாம் அந்த இடத்துல. அப்படி நம்ம வந்து டக்கு டக்குன்னு பாருங்க, இப்படி போய்ட்டு தான் என்ன பண்ணுறது மனுஷன். ஆ நல்லா வெரைட்டியாக வச்சுங்க வண்டியை. பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வெரைட்டிருப்போம். இங்கே பாருங்கள், 10 கிலோமீட்டர் வெரைட்டி ஆச்சு. 9.9 காட்டுது மைலேஜ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.7 காட்டுது. ஆமாம், இப்படி விரட்டணும்னு வச்சுங்க மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும் வண்டி வந்து உங்களுக்கு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. தயவு செஞ்சு யாருமே இதை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் சும்மா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் வந்து ஓட்டி காமிச்சேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அது ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் கேட்டாங்க, சும்மா அது மாதிரி ஓட்டி காமிடா நல்லா இருக்கலான்ட்டு. இன்னொன்று ஃபேமிலி வச்சு ஓட்டின வசதி கொஞ்சம் எல்லாருமே பயந்தாங்க, வீட்லேயும் பயந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸுமே அட்வைஸ் பண்ணாங்க ஃபேமிலி வச்சு ஓட்டவனு. அந்த ஒரு காரணம் தான் வண்டியை இப்போ வந்து ஓட்டி காட்டினா உங்களுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு ஓட்டி காமிச்சேன் உங்களுக்கு. அதேமாரி வண்டியை பற்றி போகிற அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தாங்க, அதேமாதிரி மற்ற வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க என்னன்னு தெரியல. அதையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ வந்து போலோ சரிங்களா, வோல்ஸ்வாகன் போலோ பற்றி போடுறேன் கண்டிப்பாக.